இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா கில்லிடா. சப்பா இப்பதான் ஃப்ரீயா இருக்கும். சரி நம்ம நியூஸ் ஃபீட் பார்க்கலாம். என்னது யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டா 50,000 சம்பாதிக்கலாமா? அப்படியா? சரி அப்ப நம்மளும் ஏன் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது? ஓகே இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லித்தர மாட்டாங்களே. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா யூடியூப் கிட்டே கேட்டுருவோம். ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல். என்னது ஒரு மெயில் ஐடி இருந்தால் மட்டும் போதுமா? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே அப்போ நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி நான் மட்டும் மெயில் ஐடி இருக்குது. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு நேம் வைக்கணுமா? ஓகே என்ன நேம் வைக்கலாம்? நம்மளோட நேம்ல ஏதாவது ஒன்று வைக்கலாமா? ஏய் இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? ஓகே பட் நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முக்கியம் தானே. மேக்கப் போடலானா நமக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியாது. ட்ராவலிங் பண்ணி போகலானா சாராவை வச்சுட்டு ட்ராவலிங் பண்ண முடியாது. இங்கே போய் நம்ம ரிவ்யூஸ் போடுறதுனாலும் ஃபுட் ரிவ்யூ போடணுன்னாலும் சாராவை வச்சுட்டு நம்ம இங்கேயும் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கனால நம்ம வீட்டில் உட்காந்துட்டே போடுற மாதிரியான கண்டென்ட்டே நம்ம யோசிக்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் படிப்பு தான். ஸோ எஜுகேஷன் சம்மந்தமாகவே நம்ம போடலாம். ஆனால் அந்த எஜுகேஷனும் அந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக போகிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும். நம்மளோட எல்லா வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக வியூவர்ஸ் வந்துட்டு ஏதாவது நம்ம வீடியோலேருந்து கற்றுக்கணும். ஸோ அதுதான் கண்டென்ட் இல்லாத மாதிரி நம்ம வந்து எதுவும் போடக்கூடாது. ஸோ அதனால் கண்டென்ட் இருக்கணும் நம்மளோட ஒவ்வொரு வீடியோலேயும். எல்லா விஷயமும் கற்றுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட சேனல். ஓகே அப்போ வந்துட்டு கிறிஸ்டி வ்ளாக்ஸ்ன்னு வச்சாலும் வ்ளாக் நம்மளால் போட முடியாது. கிறிஸ்டி லூமன் கிறிஸ்டின் நம்ம ஃபுல் பேர் வைக்கணும். ஃபில்டர் பண்ணுறணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். சரி இப்படியான நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அன்றைக்கி அவர்கிட்ட கேட்டப்போ என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சஜஸ்ட் பண்ணார். லாஸ்ட் நம்ம மட்டும் என்ன சஜஸ்ட் பண்ணார்? கிறிஸ்டி கிளாஸ் ரூம். ஓ கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம். ஓகே ஃபைன். எஸ் ஸோ கிறிஸ்டி கிளாஸ் ரூம் இப்படி தாங்க வருவாச்சு. ஸோ நான் இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நான் யோசிக்கும் போது யூடியூப்பில் இவ்வளோ சம்பாதிக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு பேர் வச்சாச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் நியூ யூடியூபர்ஸோட சோதனைகள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னுமே வந்துட்டு நம்ம எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம எப்படியோ சேனல் ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நம்ம போட்டோமே, அதுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்த்தலாம். என்னது 1K வியூஸ் போயிருக்கா ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோக்கு? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். செம்ம சூப்பர். ஓகே அப்போ 1K வியூஸ் போயிடுச்சு. அப்போ இப்படியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும். அதுக்கு வந்துட்டு நம்ம கண்டென்ட் யோசிக்கணும். அப்போ டெய்லி நம்ம வீடியோ போடணும். ஓகே அப்போ எம்என் சம்மந்தமாக போடலாம், அப்புறம் இங்கிலீஷ் சம்மந்தமாக போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வைஸில் போடலாம். ஸோ இப்போ வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அபோட்டில் பார்க்கும்போது என்னது 5000 வியூஸ் போயிடுச்சா? ஓ அப்போ வாட்சர்ஸ் நம்ம அதுக்குள்ளே முடிச்சிட்டோமா? ஓகே சூப்பர். அப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா நமக்கு மாதம் 50,000 வரப்போது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நியூ யூடியூபர்ஸ். உங்க சேனலோட நேம் வச்ச பிறகு நீங்க என்ன கண்டென்ட் போடுறீங்க அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருங்க. கண்டென்ட்டே இல்லாத நிறைய யூடியூப் சேனல்ஸும் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு தான் இருக்கு. பட் அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாது. பட் கிறிஸ்டி கிளாஸ் ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோஸ்லையும் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஸோ இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்றத நம்ம சேனலோட நோக்கம். அதனால செகண்ட் விஷயம் கண்டென்ட் முக்கியம். வெல்கம் டு கிறிஸ்டி கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேக்ரவுண்டில் நாய்ஸ் வரும், சாரா வந்து சத்தம் போடுவா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்கும். ஆனால்
இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி இப்படின்ற ஷோஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஹிட் ஆகிட்டு இருக்க அந்த பிக் பாஸே எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10 மணி ஆனால் போட்டுறாங்களே, ஸோ அந்த மாதிரி தாங்க. டைமிங் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேர் வச்சுட்டீங்க, கண்டென்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் போடுறீங்களா இல்லை டெய்லி இந்த டைமிங்கில் போடுறீங்களா இல்லை டெய்லியும் வந்துட்டு 3 வீடியோஸ் 4 வீடியோஸ் போடுறீங்களா அப்படின்றது கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எடுத்துக்கோங்களேன், மதன் கௌரி டெய்லி 1 வீடியோ அவர் போடுவார். அதே மாதிரி பிஹைண்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க டெய்லியும் ஒரு 20 வீடியோஸாவது போட்டுருவாங்க. அப்படி டெடிக்கேட்டடாக போட்டனால தான் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே மில்லியன் கணக்கில் இருக்குது. டைமிங்கை நீங்கள் நல்லா கீப் பண்ணணும். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போன்னு பார்த்து அந்த வாட்ச் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு எப்படி மேக்கப் போடுறோம், ஸோ வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா, வீடியோஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கமா. ஸோ நான் எப்பவுமே வந்துட்டு இந்த பேக்ரவுண்டில் தான் எடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்கே கட்டிலுக்கு முன்னாடி வச்சு எடுத்துட்ருப்பேன். அப்போ வந்து ஸ்டாண்டில் கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு, ஸோ அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு டேபிள் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேனால, ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு நான் வந்து எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலுக்கு நேம் டிஸ்கஸ் பண்ணி நேமை செலக்ட் பண்ணுங்கள். செகண்டு கப்பு முக்கியம், பிகிலே கண்டென்ட்டு முக்கியம். தேர்டு விஷயம், டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு நீங்கள் எப்படி வந்து வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். கிறிஸ்டி கிளாஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட சேனல் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் சேனலில் எத்தனை மணிக்கு வீடியோஸ் வரும் அப்படின்றது உங்களோட வியூவர்ஸை கேட்டால் தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்கள பழக்கப்படுத்தணும். ஸோ இதுதான் வந்துட்டு தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 4வது ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாமா? சப்ஸ்கிரைபர் கவுண்டே வரமாட்டாங்களே, சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ, எப்படி இருக்க? சேனல் பார்த்தியா? ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக ஓகே, எஸ் எஸ் நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சோஷியல் மீடியாவில் நிறையா பேர்கிட்ட நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத தைரியமாக சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்க, உங்கள் சேனல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வாங்கினா மட்டும்தான் நம்ம இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ அதனால கமெண்ட்ஸ் எதுவுமே ரொம்ப முக்கியம். உங்கள் சேனலில் நீங்கள் வீடியோ பாட்டு பிறகு உங்களோட லிங்க்கை உங்கள் வாட்ஸ்அப்பில் வைங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், கிளப் ஹவுஸ், இந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட ஷேர் பண்ணி உங்களோட வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டை மறக்காமல் வாங்குங்க. அப்போ தான் உங்களோட வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோர்த் விஷயம் என்னது, மார்க்கெட்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யோர் யூடியூப் சேனல் டு ரீச் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் அவர்ஸ். ஸோ 5வது விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் கமெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையவே வரும். அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு கமெண்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒரு கமெண்ட் வரும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்வான்ட் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அன்வான்ட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் மட்டும் அடிச்சிருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி அன்வான்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வராது. அண்ட் அதை விட உங்களுக்கு இது இப்போ எதுக்கு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, இந்த வேலை உனக்கு எதுக்கு அப்படி இப்படி நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாமே வந்துட்டு இந்த கதையில் அந்த கதையில் விட்டுட்டு நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுறீங்களா, நீங்கள் பாட்டுக்கு ஒரு டைமை செட் பண்ணிட்டு வீடியோ போட்டு போயிட்டே இருங்க. ஸோ உங்கள் சேனல் கண்டிப்பாக ரீச் ஆகும். அண்டு ஸோ நான் சொன்ன மாதிரியான 5 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்கணும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்பவே முக்கியம். தேர்டு விஷயம் பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஃபோர்த்து விஷயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், உங்களோட சேனலில் நீங்கள் தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் கமெண்ட்ஸ்க்கு ரியாக்டே பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துன்றனால நான் இந்த 5 கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 கான்செப்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நியூ யூடியூபர் சோதனைகளில் இது பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே இன்ஃபர்மேட்டிவாக மானிட்டைசேஷன்னா என்ன, எப்படி வாட்ச் அவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ வாட்ச் அவர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்களா. ஸோ ஸோ உங்களுக்கு எப்போ இந்த அமௌண்ட் வரும், உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்றது எல்லாமே கிளியர் கட்டாக பார்ட் 2 நம்ம வந்துட்டு சந்திக்கலாம். ஸோ பார்ட் 2 நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பார்ட் 1 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்ட் 2 வந்துட்டு சந்திக்கலாம். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ்டி. ஸோ இன்னொன்று சொல்லவே மறந்துட்டேங்க, அதாவது
இப்போ வந்துட்டு வீடியோ ஓப்பனிங் வந்துட்டு பண்றோம்ல ஸோ இது எப்பவுமே வந்து ஒரு ட்ரேட்மார்க் வச்சுக்கோம் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிறிஸ்டி கிளாஸ் ரூம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற மாதிரியான ஒரு அதாவது இப்போ கிறிஸ்டின் வந்தாலும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எப்படி வந்து ட்ரேட்மார்க் செட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்களும் ட்ரேட்மார்க் செட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு வீடியோ முடிக்கும் போது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் டட்டா பாபாய் டேக் கேர் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்லாங்கில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஹலோ மக்களேன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஹே டே அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சில பேர் ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ஜி இருக்கார்ல மதன் கோயல் அவர் சொல்லுவார் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஓப்பனிங் க்ளோசிங் ரொம்பவே முக்கியம் அதனால நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களோட சேனல் வந்துட்டு ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும் பார்த்து ரொம்பவே அழகாக ரசிச்சு இந்த விஷயம் நீங்கள் சொன்னது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் ஓகே நம்ம அது வந்துட்டு நம்மளாம் அது ஓனாக கிரியேட் பண்ண ஒரு ட்ரேட் மார்க்கடா நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் மறந்துடாதீங்க பார்த்து உங்களோட மீட் பண்ணுறேன் டேக் கேர்